Hi friends, welcome to Sali Kitchen. அரிசி ரொட்டி வந்து ரொம்ப டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க மேலே வந்து தோல் நல்லா மொறு மொறணும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட இட்லி மாவு கோதுமை மாவு இல்லாத நேரத்தில் பச்சரிசி மாவோ இல்லை புழுங்கல் அரிசி பச்சரிசி கலந்த மாவோ இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்ருலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ இந்த அரிசி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ரொட்டி சுடுற அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வெது வெதுன்னு காய்ச்சின சுடுதண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விடணுங்க இதுக்கு ரொம்ப நிறைய சுடுதண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும் அளவெல்லாம் கிடையாதுங்க மாவு கொஞ்சம் நல்லா திரண்டு வந்தால் போதுங்க அதாவது கொஞ்சம் கட்டியானால் போதும் அந்த அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றினா போதுங்க சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவை ஆற வச்சுருங்க சூடாக இருக்கும் போது நம்மளால் பிணைய முடியாது இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பாக மாவு ஆறுனதும் பச்சை தண்ணியை மேலாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பெதத்துக்கு பிணைஞ்சுக்கணுங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கணுங்க ரொம்பவும் மாவு தண்ணியாட்டும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு பெதத்துக்கு பிணைஞ்சிக்கணுங்க உருண்டை பிடிச்சோன்னா வரும் இல்லை அந்த அளவுக்குங்க இப்போ மாவை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கமாக இப்போ ஒரு ரவுண்டான எல்லா பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டில் இட்லி துணியோ இல்லை வெள்ளை துணியோ காட்டன் துணியோ இந்த மாதிரி நினச்சி அது மேலே போட்டுருணுங்க நம்ம இப்போ செஞ்சு வச்ச மாவை ரவுண்டாக பந்து மாதிரி ஆக்கி இந்த மாதிரி எல்லா பக்கமும் சரிசமமாக வர மாதிரி தட்டி விடணுங்க எந்த பக்கமும் விரிசல் வராத மாதிரி நல்லா ரவுண்டாக வச்சு தட்டி விடணுங்க கையால் தான் நம்ம இதை செய்யணும் அப்பப்போ தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சரிசமமாக வர மாதிரி தட்டணுங்க ஒரு பக்கம் மொத்தமாகவும் ஒரு பக்கம் சன்னமாகவும் இருக்கக்கூடாது நமக்கு அது தட்டும்போதே அளவு தெரியும் எந்த பக்கம் மொத்தமாக இருக்குது எந்த பக்கம் சன்னமாக இருக்குதுன்னு பார்த்து நல்லா வட்டமாக ரவுண்டாக தட்டி எடுத்துக்கணுங்க நான் எல்லாமே உங்களுக்கு தட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் விரல்ல வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு அளவு உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி நல்லா அழகாக வட்டமாக ரவுண்ட் ஆக்கிக்கணுங்க பாருங்கள் நான் நல்லா வட்டமாக தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கையில் அப்படியே துணியோடு எடுத்து போட்டு இந்த மாதிரி அழகாக துணியை மேலாக எடுத்துடணுங்க இப்போ நல்லா தோசை கடலில் காய வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்ச ரொட்டியை போட்டுக்கணுங்க ரொம்பவும் ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஃபுல்லாயிரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி எப்பையும் போல் சப்பாத்தி மாவு சுடுற மாதிரி நல்லா சுட்டி எடுத்துக்கணுங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டி எடுத்துக்கோங்க பருப்பு சாணெலாம் வச்சுருந்தோம்னா இந்த ரொட்டி சுட்டுருவோம் நாங்கள் காலையில் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி மாவு நம்மக்கிட்ட இல்லை சப்பாத்தி மாவு இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அழகா ரொட்டி சுட்டு சாப்பிட்லாங்க அரிசி மாவு ரொட்டி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்டுட்டு கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக நெய்யை மேலாக இந்த மாதிரி தழவி ரெண்டு பக்கமும் ஒரு திருப்பு திருப்பி சுட்டி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான மெத்தடில் அரிசி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அந்த மாவு பிணைஞ்சு நம்ம சொல்கிறது மட்டும்தாங்க டைம் ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியான ஃபுட்டு கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு மேலே வந்து மொறு மொறு இன்னும் உள்ள மாவு நல்லா பஞ்சாட்டம் இருக்குங்க இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இந்த ரொட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே பொதுவாக வைரல் ஃபுல்லாகிடும் என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங்